வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊட்டி மலைப்பாதையில் நாம செய்யக்கூடிய விஷயம், செய்யக்கூடாத ஒரு சில தவறுகளை பத்தி தள்ள தெளிவா பேச போறேன். இப்போ இந்த வீடியோவை பாக்குறதுனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊட்டி மலை மட்டும் இல்லைங்க, நீங்க தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு உங்களோட சொந்த கார் எடுத்துக்கிட்டோ, சொந்த பைக் எடுத்துக்கிட்டோ நீங்க டிரைவிங்கோ ரைடிங்கோ பண்ணி போனாலும் ஒரு சில சேஃப்டியோட போனா நீங்க அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதனால் இப்போ நேரம் கடத்தாம வீடியோவில் போய் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத நான் முதல் சொல்கிறேன். முதல் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம், மலைப்பாதையில் போகும்போது ஓவர் டேக் பண்ணாதீங்க. உங்களுக்கு முன்னாடி போகிற வெஹிக்கிளை தயவு செய்து நீங்கள் ஓவர் டேக் பண்ணணும்னு முயற்சி பண்ணாதீங்க, ரோடு காலியாக இருந்தாலுமே கூட. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓவர் டேக் பண்ணும் போது உங்களுக்கு முன்னாடி வர வெஹிக்கிள் எப்போ வருது, எப்படி வருது அப்படின்னு ரஜினிகாந்த் மாதிரி எப்படி வருதுன்னே உங்களுக்கு தெரியாது. திடீர்னு வந்து நிற்கும் போது நேருக்கு நேர் மோதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% அதிகமாகவே இருக்கும். இதை நான் வந்து பர்சனலாக வண்டி ஓட்டும் போது, எனக்கு முன்னாடி போன வண்டியே ஒருத்தன் இடிக்கிறதுக்கு வந்தான், அதுக்கப்புறம் நல்ல வேலை பிரேக் போட்டு ரெண்டு பேரும் நிறுத்தி போட்டானுங்க. அதனால எக்காரணத்து கொண்டோம் உங்களுக்கு வண்டி முன்னாடி ஒன்று போச்சுன்னா அதை ஓவர் டேக் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க, பொறுமையாக போங்க. அவன் ஸ்லோவாக போனானா ஹார்ன் அடித்தா அவனே ஒதுங்கிடுவான், அதுக்கப்புறம் நீங்கள் முந்திக்கிட்டு போங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கு பதிலாக அவன் போயின்னு இருக்கும்போது அவனோட ஸ்பீடாக ஓட்டி போய் என் டிரைவிங் திறமையை நான் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தௌலத்து வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டேமேஜ் ஆக போகிறது நம்மளுக்கு தான். முதல் விஷயம் இதுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வளைவில் நீங்கள் திருப்பும் போது உங்களுக்கு மேலேருந்து வர வண்டிக்கு ஒரு 10-20 அடியாச்சும் நீங்கள் வந்து இடைவேளை விட்டு வெயிட் பண்ணி அந்த பெரிய வண்டி போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து வழி விட்டுட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு மேலேருந்து நீங்கள் கீழே இறங்குறீங்க, ஹில்ஸ்லேருந்து உங்களுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய வண்டி வருதுன்னா அவன் ஹார்ன் அடித்து சிக்னல் கொடுத்துருவான் நண்பர்களே. அவன் சிக்னல் கொடுத்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தள்ளி நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த பெரிய வண்டி திருப்பினதுக்கு அப்புறமா உங்கள் வண்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் போகலாம். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ். இதையும் தாண்டி மூணாவது நான் கொடுக்க போகிற டிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட்டோட வண்டி ஓட்டுங்க, எந்த பிரச்சனையும் வராது, பயந்து பயந்து வண்டி ஓட்டாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக ஓட்டினீங்கன்னா ஹில்ஸை வந்து நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நண்பர்களே.